தமிழக வெற்றுக்கழகத்தின் கொடி மற்றும் பாடலை விஜய் வெளியிட்டுள்ளார். அவை உணர்த்துவது என்ன என்பது குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தானம். அவரிடம் பேசலாம். சந்தானம், கொடியும் வெளியாகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கொடி பாடலும் கூடவே சேர்ந்து வெளியாகியிருக்கு. அந்த பாடலில் இருக்கிற வரிகளாகட்டும் கொடியாகட்டும் இவையோட உள் அர்த்தம் என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றிக்கழகத்துடைய கொடியும் கொடியோடு பாடலும் மிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கட்சி தொடங்கப்பட்ட தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையாக இருக்கட்டும் சரி, உறுப்பினர் சேர்க்கை தொடங்கும் போது வெளியிடப்பட்ட உறுதிமொழி, இன்று எடுக்கப்பட்ட உறுதிமொழியாக இருக்கட்டும், இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் விஜய் தன்னை வந்து நிலைநிறுத்த முனைக்கிறார் அப்படின்ற நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு புறம் திமுகவினுடைய மிக முக்கிய கொள்கைகளாக இருந்த மொழி உணர்வு, மொழி போராட்டங்களை திமுக வந்து முன்றைய காலங்களில் மிக தீவிரமாக கொண்டு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக தொடங்கும் போது அண்ணாவை முன்னிறுத்தி, அதே போன்று அனைவரும் சமமும், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கடவுள் மறுப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்க்காம, கடவுள் மறுப்பு இல்லாமல் அந்த இரண்டு கொள்கைகளை மற்ற எம்ஜிஆருடைய அதிமுகவுடைய கொள்கையும் அதே போன்று திமுகவுடைய கொள்கை என இரண்டு கொள்கைகளுக்கு மத்தியில் விஜய் தன்னை பொசிஷன் செய்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொரு புறம் பார்த்தோம்னா வந்து தமிழருடைய உரிமை, அதே போன்று தமிழருடைய வளர்ச்சி என அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இளைஞர்களை கொண்டு செல்ல வேண்டும் என இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் இதை தொடங்கியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கட்சியினுடைய பிரதான நிறமாக கரும் சிவப்பும் அதே போன்று மஞ்சளும் இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய இடம்பெற்றக்கூடிய வாகை மலர், யானை போன்ற சின்னங்களில் நம்ம பார்த்தா வந்து நீலம், பச்சை உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நிறங்கள் அனைத்துமே அந்த கட்சியில கொடியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வந்து தொடர்ந்து இரண்டு கொள்கைகளையும் வந்து மத்தியில் தன்னை பொசிஷன் செய்வதற்கான ஒரு சூழலை இருப்பதாக நம்ம பார்க்குறது. இருப்பினும் கூட இன்றே அவர் கட்சி கொடியினுடைய விளக்கத்தை தெரிவிப்பார், மாநாட்டில் கட்சியினுடைய கொள்கையை அறிவிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் இரண்டையும் மாநாட்டில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே கட்சியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய யானை சின்னம் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சின்னமாக பார்ப்பதாகவும், இந்திய மக்களை உணர்த்தும் சின்னமாக யானை இருப்பதாக அவர் தெரிவித்ததும் கூட விஜய் அதை தன்னுடைய கட்சியில் வைத்ததற்கான காரணம் என்னவாக இருக்கிறது. வாகை மலருக்கு வெற்றி, அதே போன்று பண்டைய காலங்களில் தமிழர்களுடைய மிக முக்கிய மலராக வாகை இருந்திருக்கிறது. எனவே இவற்றுக்கு எல்லாத்திற்கும் அவர்கள் வைத்ததன் காரணம் என்ன அப்படின்றத அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கும் வகை பட்சத்தில் தான் நமக்கு முழுமையான விவரம் தெரியும். இருப்பினும் கூட இரண்டு பிரதான திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தன்னை வந்து ஒரு பொசிஷன் செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து விஜய் இந்த விஜயனுடைய பேச்சிலும் அவர் தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய அறிக்கையிலும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நிச்சயமா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய அர்த்தங்கள் வந்து அந்த பாட்டிலையும் சரி கொடியிலையும் சரி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து பாடலோட தொடக்கத்திலேயே இருக்கு. ஏற்கனவே வந்து பாடல்ல தமிழ் வெற்றி அப்படிங்கிற முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லது முன்னாடி இருந்த அரசியல் பெருந்தலைவர்களை அவர் குறிப்பிட்டு இந்த வரிகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக மூன்று எழுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எம்ஜிஆருடைய மூன்று எழுத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து விஜயனுடைய பெயரில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கட்டும், அவர் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. தமிழக வெற்றிக்கழகம்னு கட்சி தொடங்கினா இருக்கட்டும், இல்லை கட்சி கொடியில் வாகை மலர் வச்சதாக இருக்கட்டும், வாகை மலர் வந்து வெற்றி பெறவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மலராக இருக்குது. ஆக மொத்தத்தில் சுற்றி அனைத்து தரப்பிலையும் தான் வெற்றியை நோக்கி தான் வந்திருக்கிற, வெற்றி தான் ஒரே இலக்கு அப்படின்றத மீண்டும் மீண்டும் உணர்த்தும் விதமாக தான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கொண்டு செல்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுதான் கட்சியினுடைய கொடி பெயர் என எல்லாத்திலையும் வந்து குறிப்பிடுறாரு. ஏற்கனவே பல்வேறு நபர்கள் தமிழகத்தில் பார்த்தா வந்து அதிமுக திமுக மாற்றாக பல்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அது வந்து ஒரு எதிர்கட்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதிமுகவுடன் இணைந்து தான் வந்தார். எனவே தனிப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்வி இருந்தாலும் கூட தான் வரும்போதே வெற்றியை நோக்கி மட்டும்தான் வர அப்படின்ற தன்னுடைய இலக்கை வந்து மீண்டும் மீண்டும் மக்களிடமும் சரி தன்னுடைய தொண்டர்களிடம் வலியுறுத்தும் விதமாக தான் தமிழக வெற்றிக்கழகத்துடைய பெயரா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த வெற்றி என்ற வார்த்தைக்கு விஜய் என்றும் பொருள் இருக்கு. எனவே தன்னுடைய பெயரை அந்த கட்சி கொடியில வெற்றி மூலமா வச்சிருக்கிறாரு. கொடிக்குள்ளியும் தன்னுடைய பெயருடைய அம்சம் வர வரி வச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்தமா வெற்றியை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்ததை நம்ம பார்க்க முடியுது. சந்தானம், அதே போல விழாமேடையில உறுதியேற்பு மொழி அப்படிங்கிறதும் இருந்துச்சு. அந்த உறுதிமொழியை அவர் வாசிக்க கட்சி தொண்டர்களும் அதை தொடர்ந்தாங்க. அந்த உறுதிமொழியில பங்கேற்ற மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்னு குறிப்பிடுங்க.
உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் இந்த உறுதிமொழி ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை தொடங்குவதற்கு முன்பாக இந்த உறுதிமொழி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடப்பட்டது. தொடர்ந்து பேசலாம் சந்தானகுமார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று திட்டமிட்டபடியே தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கொடி பாடலும் வந்து வெளியாகி இருக்கு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சார். பொதுவாகவே வந்து ஒரு இயக்கம், அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் அடிப்படையில் வந்து கொள்கைகள், அதே போன்று கொடியேற்ற விழாக்கள், அதே போன்று மாநாடு, இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ச்சியா நடைபெறுகின்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து கொடியேற்றிருக்காரு. சோ இது அவருடைய அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தர விஷயமா தான் நிச்சயமா வந்து நினைக்க முடியும். இது வந்து ஒரு தொடர்ச்சியாக அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நம்ம கொள்ள முடியும். நிச்சயமா. அதே போல அந்த பாடலோட வீடியோல வந்து போர்ல யானையை வந்து வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி இடம்பெற்றிருந்துச்சு சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல, அதாவது பொதுவாக வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் சரி, அதே போன்று ஒரு கொள்கையை வந்து சொல்றது அவருடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதே போல எந்த ஒரு கட்சிக்கும் சரி, எல்லாரும் வீழ்த்திட்டு தான் மேல வரணும்னு நினைப்பாங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஜனநாயக நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இறுதி எஜமானர்கள் வந்து மக்கள் தான். ஏன்னா அந்த அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் மக்கள் முடிவு செய்யப்படுகின்ற விஷயம் தான். ஸோ இன்னைக்கு அவர் வந்து வெளியிட்டது என்பது வந்து அவருடைய கட்சி தொண்டர்களையும் அதே போல ஒரு அவருடைய ரசிகர்களையும் இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிக்குள்ளா ஒரு ஆக்குன்ற விஷயமா நிச்சயமா அதை எடுத்துக்கலாம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். சார், நீங்க சொன்னீங்க கட்சி தொடங்குறது, கொடியை அறிமுகப்படுத்துறது, அதை தொடர்ந்து மாநாடு, இதெல்லாம் வழக்கமான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல மாநாடு வந்து விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீடை வந்து விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாரு. அந்த மாநாட்டில் கொள்கைகள், செயல் திட்டங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, அதையும் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் அவர் பேசல, மாநாட்டில் அவர் பேசினதுக்கு அப்புறமா அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் களத்துல அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் பேசுறதுதான் இயல்பு அது. அதனால அவர் என்ன பேசுறாரு அந்த மாநாட்டுல, அதை பொறுத்து உங்க கேள்விக்கு அந்த நேரத்துல நம்ம வந்து விடை சொல்லலாம். அதனால இப்ப நீங்க கேக்குறது வந்து ப்ரீ மெச்சூர் க்வெஸ்டின் அது. அதனால இப்போதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பதும் கொடியேற்றுவதும் அதே போல மாநாடு நடத்துவதும் இயல்பு. ஆனா என்ன மாதிரி வந்து கருத்துக்கள் வந்து அவங்க வைக்கிறாங்க, ஸோ அதை பொறுத்து வந்து தான் பிற்காலத்துல நம்ம வந்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியும். இப்போ இந்த ஒரு பிரிமினல் ஸ்டேஜ்ல வந்து அவர் சொல்லாத, அவர் எந்த கருத்து சொல்லாத ஒரு வகையில நம்ம வந்து போயிட்டு அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால இப்போதைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அதுதான் நான் வந்து சொல்ல முடியும். நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அடுத்ததாக திமுகவின் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜயின் கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, கொடி பாடலும் வெளியாகி இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார் இதை? ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் இருக்கிற உரிமை. அவர் உறுதிமொழி வாசிக்கிற போது சொன்ன போது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஜனநாயக உரிமை, அதில் தம்பி விஜய் புதிதாக கட்சி ஏற்கனவே அறிவித்து விட்டார் கட்சி பெயரை. கொடியையும் அவருடைய கொள்கை பாடலையும் அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயக நாட்டில் அவருக்கான உரிமை. அவரை நாம் ஏற்கனவே நம்முடைய கழக தலைவரோ அல்லது இளைஞரணி செயலாளரோ ஏற்கனவே சொன்னதை போல ஜனநாயக கடமையாற்றுவதிலும், அவர் நினைத்திருப்பதை போல அவர் எதை சாதிக்க நினைக்கிறாரோ அதில் அவர் வெற்றி பெறவும் நாம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும். நிச்சயமா சார். அதே போல கட்சியோட பெயர்லையும் சரி, கொடியிலையும் சரி, அந்த கொடி பாட்டிலையும் சரி, வெற்றி வெற்றி அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேலைகள் எல்லாமே 2026 நடக்க போற தேர்தலை முன்னிட்டு தான். சோ தேர்தல்ல விஜயின் கட்சி ஒரு டஃப் கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, அப்படி நான் எதிர்பார்க்கலாமா? நம்ம அந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பது என்பது ரொம்ப ப்ரீமெச்சூர், ரொம்ப முன்னாடியாகவே அது தெரிஞ்சிடும். ஏன்னா ஒருவேளை அவர் இந்த மாநாடு நடத்தி அதன் பிறகு அவருடைய கொள்கை பிரகடனங்கள், அதற்கு பிறகு மக்களிடையே அதற்கான வரவேற்புகள், இதையெல்லாம் பார்த்து அவருடைய பாதை பயணம் போவதை பொறுத்து தான். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எது,
அவருடைய நடைமுறை எது, அவருடைய தொண்டர்கள் அவர்களுடைய கட்சி பலம் எது, இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துதான் நாம் அதை முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் இதை வந்து எங்களுக்கு ஒரு போட்டி அப்படின்னோ இல்ல இதனால எங்களுக்கு பாதிப்பினோ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம், மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், மக்கள் மீதான நம்பிக்கையில் தொடர்ந்து 10 முறை மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 10 தேர்தல்களில் தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். எனவே ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பான நிலையில் அவர் போவாரே ஆனால் எங்களை எதிர்ப்பவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கலாம், அவர் பக்கமாக கொஞ்சம் வாக்குகள் தேரலாமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்போ அல்லது அவர் ஒரு போட்டியோ என்று நாங்கள் இப்பொழுது நினைக்கவில்லை, அதை பற்றி நாங்கள் கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை. உங்களை எதிர்க்கிறவங்களோட வாக்கு வேணா அங்க சிதறலாம், ஆனா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது வரும் தேர்தல அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சமூக நீதி உள்ளிட்ட சமூக பிரச்சனைகள் சார்ந்த கொள்கைகள் கொண்டது வந்து திராவிட கட்சிகள், அந்த கொள்கைகள் அந்த விஷயங்களே இந்த பாட்டிலையும் இன்னைக்கு நடந்த விழாவிலையும் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? இல்ல அது ஒரு வகையில மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த மண்ணில வந்து சமூக நீதி சமத்துவம் இந்த மாதிரியான பெரியாரின் தத்துவத்தை அல்லது திராவிட தத்துவத்தை பேசித்தான் ஒரு இயக்கம் முன்னேற முடியும் என்பதை தம்பி விஜய் உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாராட்டத்தக்கது. அவர் அவருடைய பாடல்களில் ஒரு அவருடைய உறுதிமொழியில் ஒரு 5 வார்த்தைகள் சொல்கிறார், இந்திய இறையாண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, இதெல்லாம் ஒரு யதார்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட தத்துவத்தினுடைய அடிப்படைகள், அதைத்தான் தம்பி விஜய் பேசியிருக்கிறார். அந்த வகையில் அவர் அதையும் முன்னெடுத்து வருவாரேயானால் வாழ்த்துக்கள் சொல்வோம், வரவேற்போம், அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை, நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அடுத்ததாக பாஜகவின் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, விஜய் அதை அறிமுகப்படுத்தி வச்சு கொடி பாடலையும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு, உங்களோட கருத்து? அவர் ஏற்கனவே கட்சி தொடங்குறத அறிவிச்சிட்டாரு. ஒரு கட்சி என்று சொன்னால் அதை அடையாளப்படுத்துவதற்காக கொடி இருக்க வேண்டும், கொடி மட்டுமல்ல கொள்கை பாடல்கள் இருக்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் இங்கே பாடல்கள் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா திராவிட கட்சிகளுக்கும் அவங்க கட்சியினுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் தலைவர்களுடைய புகழ் பாடக்கூடிய வகையில் எல்லா கட்சிக்கும் பாடல்கள் இருக்கிறது, அவருடைய எல்லா கட்சிக்கும் கொடிகளும் இருக்கிறது, அவர் கொடியேற்றி இருக்கிறார், இதற்காக பாடல்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே திரைப்படத்துறையில சாதனை படைத்தவர் என்பதற்கு இந்த பாடலாம் சிறப்பாக அவர்கள் அமைப்பார்கள், அமைக்க தெரிந்தவர்கள். அவருடைய கருத்துக்கள் தமிழகம் தமிழகம் என்று தமிழக உரிமைகளை முன்னிறுத்தி அவர் இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடிய எந்த கட்சியும் தமிழருடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்மை அனைவருமே கடைபிடிக்க வேண்டியது, கடைபிடித்து வருகிறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சில கட்சிகள் போலியான மதச்சார்பினை இங்கே கடைபிடிக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவருடைய கோட்பாடுகளை பாரம்பரிய கலாச்சாரங்களை கேலி கிண்டல் செய்வது, அந்த கடவுள்களை கிண்டல் செய்வது, அந்த கடவுளுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுப்பது என்று சில திராவிட கட்சிகள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். அதுபோன்றெல்லாம் இல்லாமல் போலி மதச்சார்மை உண்மையான மதச்சார்மையோடு அவர் செயல்பட வேண்டும். கொடியேற்றி இருக்கிறார், கட்சி பாடல் வெளியிட்டிருக்கிறார், சிறப்பாக செயல்படட்டும் சார். அதே போல அந்த கட்சியோட பாடல்ல அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்டவரோட படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ அவங்க வழியில அப்படின்னு தன்னை நிலைநிறுத்திக்கிறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மறைந்த தலைவர்கள் மக்களிடம் ஒரு புகழ் பெற்ற தலைவர்களுடைய படங்களோ அவருடைய பெயர்களோ இடம்பெறுவதில் எந்த தவறும் இல்லை. அதை நினைவூட்டுவது அவர்களுக்கு நாம் செய்கிற பெருமையாக இருக்கும். அவர்களை ஒட்டி அந்த கட்சிகளோட கொள்கை என்று அவர் போகிற பொழுது திமுக இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், அதிமுக எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், கொள்கை, லட்சியங்கள் வேறு, இங்கே இருக்கிற கட்சிகளுடைய லட்சியங்கள் வேறு. ஆனால் அடிப்படையில் மக்களுக்கான நன்மை, மக்களுக்கான முன்னேற்றம் தான் எங்களுக்குரிய கொள்கை. அதை சமத்துவமாக, சரிசமமாக, சமநீதியாக,
சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற வகையில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அவர் அண்ணா பெரியார், அண்ணா எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள், பெயர்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அடங்கிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவரைத்தான் கேட்க வேண்டும். திமுக இதை பற்றி என்ன சொல்கிறது என்று கேட்க வேண்டும். சார், அதே போல தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில விஜயோட இந்த அரசியல்ல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நாங்க இந்த மாதிரி போட்டியை விரும்புறோம். மக்கள் தானே முடிவு செய்யணும் யார் வெற்றி பெறணுங்கிறது. கால் ஒன்ற முடியுமாங்கிற கேள்வியே நீங்க மாத்திக்கணும். இனிமேலு ஊடகங்கள் அந்த கேள்வியை கேட்க கூடாது. இங்க நான் இப்ப தென்சென்னை ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கேன். இந்த தென்சென்னையில ஏறத்தாழ 27% ஓட்டை பெற்றிருக்கிறார் எங்க வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜ். சென்னையில் சராசரி 3 தொகுதியும் சேர்த்து ஏறத்தாழ 20% வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சி, 4 பேரில் 1 பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இங்க இது போன்ற பல்வேறு 12 தொகுதிகளில் மிகப்பெரிய மாற்றம். மற்ற தொகுதிகளிலும் சராசரி தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 12% வாக்குகளை பெற்ற கட்சியை கால் ஒன்ற முடியுமா, வேறொன்ற முடியுமா என்று. அப்ப வாக்கு விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு, 1/4 அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டீங்க. அப்ப அந்த வாக்கு விழுக்காடும் அந்த வாக்குகளும் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய வாக்கு வலிமையான ஒரு இடத்தை பாஜக பெற்றிருக்குன்னு சொன்னால் இந்த வாக்கு வளர்கிற திசையை நோக்கி தான் செய்யும் ஒழிய இது சிதறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏதோ தானோம் என்று, ஏதோ ஒரு தேர்தலுக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் என்று நினைப்பவர்கள் அல்ல. தேசிய சிந்தனை உள்ளவர்கள், தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற நினைப்பவர்கள், மக்களின் நன்மை கருதுபவர்கள், பொது அமைதியை விரும்பவர்கள், எல்லாவற்றிலுமே ஒரு சிறந்த குணமடைத்த மக்கள் வாக்காளர்கள் இந்த தேர்வு செய்து பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது மற்றவர்கள் வருகையாலோ, ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுடைய பொய் பிரச்சாரங்களாலோ இனிமேல் மாறப்போவதில்லை. இனி இது வளர்வது உறுதி, மேலும் மேலும் வளரும். 2026 நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது 2026 அப்படின்னு. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். தற்போது நம் இடையே பேசுவதற்காக அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகத்தின் பாடல் வெளியாகி இருக்கு, கொடிய நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தி இருக்காரு, உங்களோட கருத்து? தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னோம். இப்பொழுது கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார், பறக்க விடட்டும். அதில் எந்த மாற்று கருத்தும், எந்த கொடி வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டில் பறக்கலாம், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் சகோதரர் விஜய்க்கு வைக்கும் என்னுடைய கோரிக்கை, எந்த காலத்திலும் மதவாத சக்திகளுக்கு துணை போய்விடக்கூடாது. இந்த நாட்டை துண்டாட நினைக்கும், இந்த நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்ட மதவாத சக்திகளோடோ, நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளோடோ எந்தவித இணக்கமான உறவும் வைக்க மாட்டார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி மதச்சார்பின்மை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த பாட்டிலேயே இடம்பெற்றிருந்ததா பார்க்க முடிஞ்சது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் மதச்சார்பின்மை தான். அவரை போய் அவருடைய கட்சி பேரு மதச்சார்பற்ற ஜனதா தளம் தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடைசியில யாரு கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க, என்ன நிர்பந்தம், என்ன தேவை இருக்கு? ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீடர்னு சொல்லுவாங்க, இளம் துருக்கியர்கள்னு சொன்னாங்க. கடைசியில சேரா இடம் போய் சேர்ந்திருக்கிறார், கூடா நட்பு. அதைத்தான் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மதவாத சக்திகளுக்கு அவர் இடம் கொடுத்து விடக்கூடாது. அரசியல் கட்சி ஆரம்பிப்பது வேறு, யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அந்த அரசியல் கட்சி யாருக்காக இருக்கணும் என்றால் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருக்க வேண்டும். அதில் சிறுபான்மை மக்கள் வேறு, பெரும்பான்மை மக்கள் வேறு, இந்த சாதி வேறு, அந்த சாதி வேறு என்று பாகுபாடை பார்ப்பவர்களோடு அவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா. அதே போல 2026 தேர்தலை ஒட்டிதான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. குறிப்பா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த கூட்டணி வந்து சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா சார்? ஏன்னா நீங்க ஏற்கனவே திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க, அதனால கேட்கிறேன். அவரோட அரசியல் வருகை கூட்டணியில ஏதேனும் மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒருபோதும் உருவாக்காது. இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்க வந்திருக்கின்ற கூட்டணி. அதுவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வலிமையாக இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கிறார். இந்த நாட்டில் எந்தவித
வேறுபாடுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணியில் எந்தவித சின்ன ஒரு கிராக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒரு கோடு கூட போட முடியாது. அந்த அளவிற்கு நாங்கள் ஒற்றுமையாக வலிமையாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணியாக நாங்கள் பரிமாண வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நன்றி சார், இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுனீங்க, நன்றி.